ஆர்.சி. சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய ஒரு பாடல் பாடலாம். ஒரு சங்கீதத்துறையில் இருக்கும்போது இவ்வளோ பெரிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்ற ஒரு தமிழறிஞரை பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இந்த சபை மூலமாக தான் எங்களுக்கு கிடைச்சிது. அது ஏன்னா ஆர்.ஆர். சபாக்கும் கோடிலிங்கம் ஐயா அப்புறம் ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் அதுக்காக எங்களோட நன்றியை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் வந்து இது இப்படி ஒரு பரிச்சயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். தமிழில் ரொம்ப இது பண்ணி போயிருந்தா வேணால் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இப்போ அவரோட சரித்திரத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் வந்து நெட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சது. அதை கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் வெண்பா கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கும்போது அவருடைய கிராமத்தில் அவருக்கு வெண்பா சொல்லித்தரத்துக்கு யாருமே இல்லையாம். ஸோ அவர் அதுக்காக வந்து தேடாத இடம் இல்லைங்கிற மாதிரி ஒரு நல்ல குரு கிடைக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கிற சமயத்தில் ஒரு அன்னக்காவடி எடுத்துட்டு அவரோட கிராமத்துக்கு வந்த ஒருத்தருக்கு வெண்பா தெரியுங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ அன்னக்காவடினா என்ன, பேசிக்காக ஒரு கட்டையை வச்சுட்டு ரெண்டு சைடு ஒரு சட்டியை வச்சுட்டு வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறது தான். அவருக்கு வெண்பா தெரியணும்னு இவர் அவரை போய் கேட்டு உடனே வந்து எனக்கு வெண்பா நீங்கள் சொல்லித்தரணும்னு கேட்டிருக்கார். இவர் வந்து சரி நான் சொல்லித்தந்தா நீ எனக்கு எனக்கு தருவ, பைசா தருவியான்னு கேட்டிருக்கார். எங்கிட்ட பைசா கிடையாது சார். சரி எனக்கு சாப்பாடாவது போடுவியா? என்ன எங்கிட்டே சாப்பாடு கிடையாது சார். அவரே பரம ஏழை, அதுலேயும் அவருக்கான தாகத்தை பாருங்கோ, அந்த தமிழை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம். ஸோ அவர் வந்து இல்லை எங்கிட்ட பைசாவும் கிடையாது சாப்பாடும் கிடையாது. சரி அப்போ நீ வந்து என் கூட அந்த அன்னக்காவடி எடுத்துட்டு கூட வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எனி ஆர்ட் ஃபார்ம் எது வேணால் இருக்கட்டும், அவருக்கு அந்த தமிழ் ஆர்வம் இருந்தது, அதை கற்றுக்கிறதுக்கு நான் பிச்சை எடுக்க கூட ரெடி. அதானே அந்த லிட்ரலாக அதோட மீனிங். அது அவர் அதை பார்க்கல. அவர் அந்த பிச்சையை வந்து அவர் அந்த வித்வத் பிச்சையாக வச்சுட்டு அது அவரோட கூடவே போய் ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்கு அவர் கூடவே அவரோட ட்ராவல் பண்ணதாக சொல்கிறார். அப்படி இருந்து வீடு வீடாக போய் இருந்து வெண்பா கத்துண்டு அப்புறம்தான் அவர் இப்படி ஒரு மகாவித்வானா ஜாம்பவானா ஆயிருக்கார். அதுக்கு அந்த அன்னக்காவடி எடுத்துகிட்டு வந்தவருக்கும் நன்றி சொல்லணும். அப்படி ஒரு குரு வடிவத்தில் வந்திருக்கார். பட் இவருக்கு இருந்த அந்த பெருந்தன்மை, இந்த இதை வந்து எனி துறையாக இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஃபேக்டராக இருந்தது. கேட்கும்போது கற்றுக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகணும், நம்ம நல்ல விஷயம் சத் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எப்படி வேணால் கிடைச்சாலும் அதை நம்ம சரின்னு ஏற்றுக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்தார். இது ஒரு பிள்ளைத்தமிழ் பாட்டு தான். இதை வந்து ஒரு ராக மாளிகையில் ஒரு 4 ராகங்களில் அமைச்சு பாடலாம். மணந்தவார் குழல் வெண்பிறை சூடுமை தாலோ தாலே, மணந்தவார் குழல் படிந்த காதிரு செங்கதிர் சேர்ப்பறை, படிந்த காதிரு செங்கதிர் சேர்ப்பறை, தாலோ தாலேலோ, படிந்த காதிரு செங்கதிர் சேர்ப்பறை, தாலோ தாலே தோ, சகம கமகசனி சகம கமகசனி மணிபம கம கமகசனி சகம கமகசனி மணிபம கம கமகசனி தணந்த காமிகன் தண்துணையாமடி, தாலோ தாலே,
Come on.
சரி கனி சனி சரி